திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு அரசியல் பண்ணி ஒரு நம்பிக்கை தூரம் செய்து நீங்கள் அதிமுகவை கைப்பற்றியிருக்காரு. தென் மாவட்டத்தில் வந்து முக்குளத்தோரை வந்து பகைச்சிட்டு யாரும் அரசியல் வந்து பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அனைவருக்குமே வந்து அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஜாதி வெறி பிடித்த நபர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். உதயகுமார் வந்து மூக்கியா தவிர்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து செலவச்சாருன்னு இந்த மாதிரி பச்சை துரோகியை நீங்கள் உலகத்தில் பார்த்துருப்பீங்களா? பிஜேபி மேலேயுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து எண்ணற்ற இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சில ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் இது போன்று முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் அது எப்படின்னா அரசியல் நகர்வில் அரசியல் மேல்மட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி காய் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு வருது. அண்ணாமலை வந்து நாங்கள் தனித்து நிற்க போகிறோன்னாரு. திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாப்பில். இப்போ அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆன உடனே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதோட கூட்டணி தொடரும்னு மேலையும் சொல்கிறாங்க, எங்கள் மேலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு சில இளைஞர்களின் கேள்வி என்கிட்ட கேட்ட கேள்வி நான் இதில் பதிவு பண்ணுறேன். அண்ணாமலை வந்து சாதி ரீதியாக செயல்படுறாரோ அப்படின்னு எங்கள் சமுதாய மக்கள் அவர் மேலே ஒரு சந்தேகம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தாயார் வந்து மறைவிற்கு அன்னைக்கு செல்ல முடியலை. அதனால் இன்றைக்கி வந்து அவரை வந்து நேரடியாக அவர்கள் வந்து இன்றைக்கி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை வந்து பார்க்க வந்திருக்கிறோம். அவருக்கு ஒரு சில வந்து ஆறுதலும் கூறிட்டு இன்றைக்கி வந்து எப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு அரசியல் பண்ணி ஒரு நம்பிக்கை தூரம் செய்து நீங்கள் அதிமுகவை கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் கடுமையான மன உளைச்சலில் திரு ஐயா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோடனே அவர் பிறந்த சமூகமான எங்களுக்கு வந்து மிகவும் வருத்தமாக இருக்குது. தென் மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வலுவாக நாங்கள் இருக்கிறோம். தென் மாவட்டத்தில் வந்து முக்குளத்தூரை வந்து பகைச்சிட்டு யாரும் அரசியல் வந்து பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் அனைவருக்குமே வந்து அறிஞ்சிருப்பாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பை வச்சுருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் வந்து எங்களுடைய அமைப்பை வந்து நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி அதாவது அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட 3 முறை வந்து முதலமைச்சராக வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அவர் முதல்வராக இருக்கும்போது கூட அவர் எங்கள் சமூகத்தில் பிறந்திருந்தாலுமே எங்கள் சமூகத்துக்குன்னு வந்து பெரிய லெவலில் அவர் எதுவுமே ஐயா செய்யலை. அனைத்து சமூக மக்களுக்கும் வந்து முதல்வராக தான் அவர் இருந்தார். ஆனால் எடப்பாடி அணியை சேர்ந்த அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து குற்றஞ்சாட்டுதல்னா ஜாதி ரீதியாக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஜாதி வெறி பிடித்த நபர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்கள் வந்து இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்துருப்பிய கவுண்டர் சாதி மக்களே, நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களித்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும், நம்ம சாதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கையொப்பம் விட்ட நீங்கள் லெட்டர் படலாம் நீங்கள் பார்த்துருப்பிய. அப்போ சாதி வெறி பிடித்த நபர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை 4 முறை வந்து முதல்வராக இருந்திருக்காரு. ஆனால் எங்கள் சமூக மக்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் பல்வேறு கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்கோம். அப்போல்லாம் அவரால் ஏன்னா ஒரு சமூகத்து சார்ந்த முதல்வராக போயிடுவோம் அப்படிங்கிற நோக்கத்தினாலே அவர் எங்களுக்கு அவ்வளோவா செய்யலை. எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சார். ஆனால் அவர் வந்து அது வந்து ஜாதி ரீதியாக செயல்படுறாரு, அந்த கட்சியாக ஜாதி ரீதியாக அதிமுக சார்பாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போ இவர் யார் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து அனைவருமே இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸ் பின்னாடி தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஏங்க நினைக்கம்னா ஈரோடில் 67,000 வாக்குவத்து 67,000 ஓட்டுன்னு நினைக்கேன்.
இதுவரைக்கும் இவர் வந்து அதிமுக இவர் பின்னாடி இருக்கு, தொண்டர்கள் இவர் பின்னாடி இருக்குன்னா எந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு? இது வரைக்கும் நடந்த அத்தனை எலெக்ஷன்லயும் எடப்பாடி வந்து தோல்வி அதுன்னு மண்ணை தான் கவியிருக்காரு. யாரு இந்த இல்லை நான் எனக்கு தானே இந்த உதயகுமார் செல்லூர் ராஜு இவங்க தானே, இந்த உதயகுமார் செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதியாக நாங்கள் ஏற்றுக்கிடலை, நாங்கள் ஏற்றுக்கிடவும் மாட்டோம். இவங்க பண்ணுற துரோகத்துக்கும், அதாவது நேற்று வந்து மூக்கியாத்தோருடைய நினைவு வந்து பிறந்தநாள் 100வது ஜெயந்தி விழா, அதில் பொது மேடையில் வந்து நேற்று வந்து உதயகுமார் பேசுகிறாப்புல, உதயகுமார் வந்து மூக்கியாத்தவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து வந்து செலவு வச்சாருன்னு, இந்த மாதிரி பச்சை துரோகியே நீங்கள் உலகத்தில் பார்த்துருப்பீங்களா? அந்த செலவு வச்சது ஓபிஎஸ் அவர்கள், மூக்கியாத்தவருக்கு செலவு வச்சதுக்கு அது வந்து பணம் கொடுத்து செலவு வச்சது, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணது எல்லாமே வந்து ஓபிஎஸ் அவர்கள், அவர் தான் உதவி பண்ணார். எடப்பாடிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருக்கு வந்து வெள்ளி கவசம் வச்சுருக்காரு. யார்? திரு ஓபிஎஸ் அவர்கள். அம்மா தங்க கவசம் வச்சாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெள்ளி கவசம் வச்சுருக்காங்க. இப்படி வந்து தான் பிறந்த சமூக மக்களுக்கு வந்து எப்படின்னா ஏதாவது, அதாவது என்னென்னா பெரிய லெவலில் செய்யாட்டாலும் மறைந்த தெய்வங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எங்கள் ஐயா ஓபிஎஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை கூட இந்த ஆர்பி உதயகுமார், ஆர்பி உதயகுமார் இருக்க எல்லாருமே இன்றைக்கி, அதாவது எப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடி கிட்டே இருக்க அத்தனை நபர்களுமே பணத்துக்காண்டி தான். எங்கள் சமூகத்தில் உள்ள ஒரு சில இயக்கங்கள் கூட எச்ச காசுக்காண்டி, இப்படிதான் உங்களுக்கு தான் பிறந்த சாதியை காட்டி கொடுக்கறதுக்காண்டி, தான் பிறந்த சமுதாய மக்களை வந்து இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை பணம் தான் அப்படின்னு நிற்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தென் மாவட்டத்துக்குள்ள சொந்த தொகுதியில் ஈரோடு வந்து கொங்கு மண்டல பெல்ட்டு, அதுலேயே எடப்பாடியால் வர முடியல, இனிமேல் தென் மாவட்டத்தை வந்து ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க விடுவோமா? கடந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து கருப்பு குடி கட்டணும், எல்லா கிராமத்திலையும் கருப்பு குடி கட்டுங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன், எல்லா கிராமத்திலையும் கருப்பு குடி கட்டணும். அன்றைக்கு நாங்கள் நின்று தோக்கடித்தோம், அந்த தோல்வி நிரந்தரமானது. எடப்பாடி வந்து ஒரு காலமும் சரி, ஏன்னா இது வந்து எப்படின்னா திட்டம் போட்டு முக்குளத்தோருடைய இதை, இதில் வந்து என்னென்னா எனக்கு பிஜேபி மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது, பிஜேபி மேலேயுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து எண்ணற்ற இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சில ஆதரவு கொடுக்குறோம், ஒரு சில ஆதரவு கொடுக்கும். ஆனால் இதுபோன்று முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல், அது எப்படின்னா அரசியல் நகர்வில் அரசியல் மேல்மட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி காய் நகர்த்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு வருது. அதனால் பாஜக மேல சந்தேகம் வருதுன்னா, அதாவது என்னன்னா அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஊடையில் கூட எடப்பாடி வந்து எடப்பாடி அதாவது எப்படின்னா நாங்கள் யார் அண்ணாமலை வந்து நாங்கள் தனிச்சு நிற்க போறோம்னாரு, திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆன உடனே வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதோட கூட்டணி தொடரும்னு மேலையும் சொல்கிறாங்க, எங்கள் மேலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு சில இளைஞர்களின் கேள்வி, என்கிட்ட கேட்ட கேள்வி நான் இதில் பதிவு பண்ணுறேன். அண்ணாமலை வந்து சாதி ரீதியாக செயல்படுறாரோ அப்படின்னு எங்கள் சமுதாய மக்கள் அவர் மேலே ஒரு சந்தேகம், அவர் மேலே ஒரு சந்தேகம். அவர் அப்படி ஜாதி பாகுபாடு இல்லாதவர் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து டோட்டலாக அதிமுக ஏன்னா மத்திய அரசு சப்போர்ட் இல்லாமல், மேலவில் சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி இந்த அளவுக்கு அழிக்க முடியாது அதிமுகவை, புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நினச்சி எங்களுக்கு வந்து அவங்க மேலே சந்தேகம் இருக்குது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அண்ணாமலை சாரை கூட இப்போ கூட வரவேற்றிருந்தேன் நான், தூத்துக்குடி வந்திருந்தார், தேவரையா சிலைக்கு மாலை போட்டிருந்தார், நான் தான் வரவேற்றேன், பெரிய லெவலில் வரவேற்றேன். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக இதே நிலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும். எடப்பாடி அவர்கள் வந்து கண்டிப்பான முறையில் தென் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுவதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது. இது தமிழ்நாடு, அவர் எங்கனாலும் வரலாம், எங்கனாலும் போகலாம், அவரை தடுத்து நிப்பாட்டணும், அவரை வந்து அப்படி செஞ்சு இப்படி அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் மக்களை கண்டிப்பான முறையில் லட்ச லட்சமாக அணிதிரண்டு, ஏற்கனவே எங்கள் மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க எடப்பாடி அவர்கள் மீது. அதனால் கண்டிப்பான முறையில் அவருக்கு வாக்களிக்க மாட்டோம். அவர் சார்ந்த அந்த இரட்டை இலையை ஒட்டுமொத்த முக்களமும் நாங்கள் வந்து மறந்துடுவோம், மறந்துட்டோம்.